Hi, Friends. கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் ஸோ ப்ளீஸ் வீடியோவை த்ரோட் அட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா எல்லோரும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தினா வாட்ஸ்அப் நம்பர்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் அண்ட்லி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்பர்ஸ்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியாது அதுக்கு முன்னாடி என்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் உங்களுக்கு என்னென்னால் லைஃப் சாட் வந்து உங்களுக்கு என்னால் வர முடியும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒன் சிக்ஸ்ட்டி ருப்பீஸ் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும் அது எப்படின்னா நம்ம சேனலோட பக்கத்துலேயே வந்து ஜாயின்கிற பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா போதும் நீங்கள் சொல்கிற டேட்டில் நான் லைவ் சார்ட்டுக்கு வருவேன் இனி நாம வீடியோக்குள்ளே போகலாம் எதுக்கு நாம் கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கான ஃபுட்ஸை எடுத்துக்கணுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் ஒரு சிலருக்கெலாம் எனக்கும் சரி என் ஹப்பிக்கும் சரி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலேவாக இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு மிஸ்கரேஜ் ஆகுது எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் கரு தங்கவே மாட்டேங்குது கருவை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபுட் டயட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரியான ஃபுட் டயட்லாம் பார்க்க போகிறோம்னா நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற முக்கியமா பண்றது என்ன வகையான விட்டமின்ஸ் சி மற்றும் டி இந்த ரெண்டும் தான் சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடியது அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய உணவு வகை என்னென்னா மோர் மோரை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இவை என்ன வேலை செய்யுதுங்கிறத பற்றியும் நம்ம சொல்கிறேன் என்னென்னா இந்த தயிரில் குட் பேக்டீரியா இருக்கிறது இன்கேஸ் உங்களை கர்ப்பப்பையில் ஏதேனும் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் தயிரை மோராக்கி அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாமல் கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு அதாவது கர்ப்பப்பை எந்த வித நோய் தொற்றும் வராமல் பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த மோர் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் எனக்கு ஓவிய நாள் முடிந்த பிறகு எனக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகுது எனக்கு எப்பயுமே பாடி ஹீட் ஆகுது அப்படிங்கிறவங்கன்னா இந்த மோரை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலர்லாம் கேட்பீங்க எனக்கு வந்து கோல்டுக்கு இல்லாட்டி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு எப்படி நான் மோர் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீராரம் ஒரு சிறந்த மருந்து இந்த நீராரம் து என்னன்னா நமக்கு நைட்டு சோறு வடிப்பாங்கள்ல அந்த சோத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து காலையில் அந்த தண்ணீரை திறந்து பார்த்திங்கன்னா அதுதான் நீராரம் நீச்ச தண்ணின்னு கூட ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இதை காலையில் ஒரு சொம்பு குடிச்சிட்டு போனீங்கனாலே போதும் உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு உஷ்ணமும் வந்து அப்படியே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் காய்கறிகளில் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நூக்கல், பீன்ஸ் கேரட் பீட்ரூட் கொத்தவரங்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இவை அனைத்துமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அதிலும் இந்த கேரட் ரொம்பவே தனித்துவம் வாய்ந்தது நான் ஆல்ரெடி சொன்னதாக ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் சி நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டோம்னா ஃபர்டிலிட்டி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது அந்த வகையில் ரொம்ப விட்டமின் சி ரிச் கண்டென்ட்டாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் மற்றும் நெல்லிக்காய் நெல்லிக்காயிலேயே பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காயின் இருக்குது நாம் பார்க்கக்கூடிய இந்த பெரிய நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் மற்றும் கேரட்டை ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப சீப்பஸ்ட்டு ஒன்றும் கூட இதை ரெகுலராக உங்கள் ஃபுட் டயட்டில் ஃபாலோ பண்ணணும் அதோட மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கேரட்டை வேக வைக்காமல் பச்சையாக கிடச்சி சாப்பிட்டீங்கன்னா இதோட சத்து உங்களுக்கு முழு தளவில் அப்படியே வந்து கிடைக்கும் அதோட மட்டும் அல்லாமல் கரு வேப்பிலை கரு என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கின்ற இந்த உணவுகள் எல்லாமே கருவை தக்க வைத்து கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடியது அந்த வகையில் இந்த கருவேப்பிலையை நீங்கள் எப்பயுமே சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கருவேப்பிலை எண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மையும் கொண்டது உங்கள் கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கும் இவை ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் பசு வகைகளில் பாதாம் பருப்பு வால்நட் மற்றும் நிலக்கடலை இந்த மூன்றையுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது அதிலும் பாதாம் பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து தோலை உரித்து சாப்பிடணும் அளவு பார்த்திங்கன்னா மூன்றிலிருந்து நான்கு வரைக்கும் போதுமானது அதுக்கு மேலே எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதே மாதிரி வால்நட்னால் எட்டு சாப்பிடணும் இந்த வால்நட் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணச்சிக்கு வாடை அடிச்ச மாதிரி தான் இருக்கும் அதோட ஸ்மெல் ஆஃப் நேச்சரே அதை அந்த வால்நட்டை கம்பல்சரி வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது நிலக்கடலை நிலக்கடலைன்னு கேட்டோன்னா கடலை என்னென்ன பித்தம் தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கடலை பித்தம் கிடையாது அது எப்போ பித்தம் ஆகுதுன்னா நம்ம வறுத்து சாப்பிடும்போது அது நம்மளுக்கு பித்தமாக மாறும் நீங்கள் வேக வைத்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு பித்தமாக மாறாது இப்போ நம்ம நிலக்கடலை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா ஒரு பத்து கடலையை வந்து எண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நைட்டு தண்ணியில் ஊற வைத்து காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி தோலை உரித்து நிலக்கடலையை சாப்பிட்டு வரணும் இப்படி எத்தனை நாளைக்கு சாப்பிட்லாம்னா ஒரு நாளைக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு நாள் வால்நட் மறுநாள் நிலக்கடலை இப்படி எடுத்துக்கொள்வது சிறந்தது ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க டியூரிங் ஓவுலேஷன் இல்லாட்டினா ஆஃப்டர் ஓவூலேஷனில் இன்டர் கோர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இருக்கலாம் அப்படி இருக்கலாமா அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணலாமா இல்லை ஸ்லோவாக பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஒன்ஸ் உங்களுக்கு டேஸ் தள்ளி போச்சுன்னா மஸ்ட்டு இன்டர் கோர்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்டு இதை பற்றிலாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது டேஸ் தள்ளி போக ஆரம்பிக்குதா இல்லை உங்களுக்கு பிஃபோராகவே சிம்டம்ஸ் தெரியுதா உங்களுக்கு குறைந்தது இருபத்தைந்து நாளில் இருந்து கண்டிப்பாக சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி இருந்தாலே நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் அடுத்தது டியூரிங் ஓவலேஷன் டைமிங்கில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கலாம் அது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்தது பட் என்னென்னா ஒரு உயிருள்ள அணுக்களால் மட்டும்தான் கருவை துளைத்து கரு உருவாக முடியும் அப்படி ஸ்பேம் உயிர் அணுக்களாக இருப்பதற்கு ஹப்பியோட ஸ்பம் இரண்டு நாட்கள் வரைக்கும் வெளிவராமல் இருக்கணும் அப்படி இருந்து மூன்றாவது நாளில் இன்டர் கோர்ஸ் இருக்கும் ஒன் டைம்ல இருந்தாலே போதுமானது நீங்கள் ஏர்லியராக கன்சிட் ஆகுவதற்கு மிக முக்கியமானவை ஒன்று என்னன்னா அடி வயிறு தொப்புளுக்கு கீழே இருக்கிற வயிற்று பகுதி சூடாகாமல் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த தான் நம்மளுடைய கர்ப்பப்பை இருக்கிறது ஸோ எப்பயுமே ஒரு பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னா அது தகுந்த தப்ப வெப்பநிலையில் இருக்கணும் அதை தவிர்த்துட்டு அதீதமான சூட்டில் இருந்துச்சுன்னா ஒரு பொருள் என்னாகும் அதை அழுகி போய் லட்டுனா கெட்டு போயிடும் அதே மாதிரி தான் உருவாகின்ற கரு அதாவது கர்ப்பப்பை இருக்கின்ற இடம் ரொம்ப சூடாக இரு கூடாது அப்படி சூடாக இருந்தால் கரு நிற்காமல் களைந்துவிடும் இந்த ஒரு காரணத்தினால்தான் தொப்புளுக்கு கீழே இருக்கின்ற வயிற்றுப் பகுதி சூடாகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே மோர் நீராரத்தை அடிக்கடி குடிப்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது வாழைப்பழத்தை அடிக்கடி சேர்க்க வேண்டும் அதிலும் செவ்வாழை இருந்தால் ரொம்பவே நல்லது ஹப்பி அண்ட் ஒய்ஃப் இரு பாலருமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் முட்டை முட்டையை முழுதாக வேக வைத்து சாப்பிடுங்க இல்லாட்டினா ஆம்லேட் போட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி வாரத்திற்கு மூன்று முறை அதாவது மூன்று நாட்கள் வந்து சாப்பிடணும் இது ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஒய்ஃபும் ஃபாலோ பண்ணணும் ஏனென்றால் முட்டையில் ப்ரோட்டீன் ரொம்பவே ரிச் கண்டாக இருக்கிறதுனால அடுத்தது ஃப்ளாக் சீட்ஸு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இயர்லி பிரெக்னன்சி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு அதோடு மட்டும் இல்லாமல் யூட்ரஸாக ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது ஃப்ளாக் சீட்ஸை எப்படி முறையாக சாப்பிடணுங்கிறது தான் விஷயம் என்னென்னா பெண்களுக்கு எப்போ ஓவூலேஷன் ஆரம்பிக்குதோ அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அதாவது உங்களுக்கு மென்சஸ்ஸு ஆன நாளில் இருந்து உங்களுக்கு ஓவலேஷன் டேட் நடப்பதற்கு முதல் நாள் வரைக்கும் சாப்பிடணும் ஏன் மென்சர் ஆன டேட்ல இருந்து உங்களை நான் ஃப்ளாக்ஷீட் சாப்பிட சொல்கிறேன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஆன செகண்ட் டேல இருந்து கருமுட்டை உங்களுக்கு புதிதாக உற்பத்தி ஆகும் அப்படின்னா அப்பொழுது தான் உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைகின்ற காலம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து கொண்டீர்கள்னா உங்கள் கருமுட்டை வளர்ச்சி ரொம்பவே அருமையாக இருக்கும் அதோடு மட்டும் அல்லாமல் இயர்லியர் ப்ரெக்னன்சி ரொம்பவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே இது நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் ஃப்ளாக்ஸின்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது அடிக்கடி முலாம்பழம் மற்றும் மாதுளம்பழம் ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கணும் இல்லை பச்சையாக சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது இவை எதற்காக அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ரிப்பீட்டட் மிஸ்கரேஜ் ஆகி இருந்திருந்தால் உங்கள் கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கும் இல்லாட்டினா உங்கள் கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு இந்த ரெண்டு ஜூஸுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஃபுட் ஃபுட்டை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதன் மூலமாக உங்கள் இயர்லியர் ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் அதிக அளவில் இருக்கிறது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியர்பை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్